அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ பிஎட் மற்றும் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள், இதுவர தேர்வை வந்து நீங்கள் நல்லா எழுதி இருப்பீங்க. அடுத்து உங்களுடைய தேர்வு வந்து 28ஆம் தேதி பிஎட்டுக்கு முடியுது, 29ஆம் தேதி எம்எட் ஸ்டூடெண்ட்டுக்கு முடியுது. ஸோ இந்த தேர்வு முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒவ்வொரு தேர்வு முடிஞ்ச உடனே நீங்கள் உங்களுடைய பேப்பரை வந்து பஞ்ச் பண்ணி அழகாக கடையில் நூலை வாங்கி கட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி நூல் வாங்கி கட்டி வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்போ பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள் 5 தேர்வு முடிஞ்ச உடனே நீங்கள் அன்றோ அல்லது மறுநாளோ நீங்கள் உங்களுடைய காலேஜோட அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய பேப்பர்களை அனுப்பிச்சி வச்சிடணும். ஸோ அந்த காலேஜ் அட்ரஸ் வந்து உங்களை தொடர்பு கொண்டாங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா கரெக்டான அட்ரஸ்ஸு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் காலேஜுக்கு அருகாமையில் இருந்தீங்கன்னா பசாமல் நீங்கள் காலேஜிலே கொண்டு போய் கொடுத்துடலாம். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி மெத்தட். ஏன்னா நம்ம எழுதின பேப்பர் கரெக்டாக போய் காலேஜில் போய் சேர்ந்துடும். நம்ம தபால் அனுப்பிச்சி செஞ்சு அதில் ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய காலேஜுக்கு அருகாமையில் இருந்தீங்கன்னு சொன்னால், ஸோ உங்களால் முடியும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பசாமல் உங்களுடைய எல்லா பேப்பரையும் நீங்கள் கொண்டு போய் காலேஜில் ஒப்படைச்சிடலாம். ஒப்படைக்கும் போது கரெக்டாக அவங்களும் செக் பண்ணி வாங்கிடுவாங்க, 5 பேப்பர் இருக்கா அப்படிங்கிற பார்த்து கரெக்டாக எடுத்து அவங்க வச்சுருவாங்க. ஸோ அது ஒரு உங்களுக்கு மன திருப்தி ஆகிக்கிறோம். ஸோ கரெக்டாக போய் எல்லா பேப்பரும் கொடுத்து கரெக்டாக பார்த்துட்டா அவங்களுக்கு அது ஒரு திருப்தி ஆயிரும். ஸோ அவர் கவரில் அனுப்பும்போது நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஒரு சில பேப்பர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் எதேச்சியாக நடக்கக்கூடியது. 5 பேப்பர் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க, கவர் வைக்கும் போது 4 பேப்பராக போயிடும், ஒரு பேப்பரு வீட்லேயும் இருந்து போகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் நான் கவரில் அனுப்பிச்சேன்னு சொல்லுவீங்க, அங்கே 4 தான் வந்துச்சும்பாங்க, இப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கவரில் வைக்கும்போது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வைங்க. அதே மாதிரி அட்ரஸை வந்து கரெக்டாக தெளிவாக எழுதி அனுப்புங்க. அட்ரஸில் இப்போ கூட ஒரு ஸ்டூடெண்ட், அரிய ஸ்டூடெண்ட் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க, 2 அட்ரஸில் அவங்க பேரையும் ஃப்ரம் அட்ரஸில் காலேஜ் பேரை போட்டு விட்ருக்காங்க, சரியான அட்ரஸும் இல்லை அதில். ஸோ காலேஜ் வந்து ஃபேமஸுங்கிறதுனால கரெக்டாக அந்த அட்ரஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து காலேஜுக்கு அருகாமையில் இருந்தீங்கன்னா காலேஜில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வசதி இருந்ததுன்னு சொன்னால் பசாமல் நீங்கள் காலேஜிலே கொடுத்துருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி மெத்தடும் கூட. ரொம்ப லாங்கில் இருக்கும், எங்களால் வர முடியாது அப்படிங்கிறவங்க வேணால் வந்து நீங்கள் கவரில் வச்சு அனுப்புங்க. ஸோ அந்த கவர் பார்த்தீங்கன்னாக்கா 2 கவர் வாங்கிக்கோங்க. அதாவது வந்து A4 கவர் ஒன்று வாங்கிக்கோங்க, க்ரீன் கவர். அந்த க்ரீன் கவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நூலெல்லாம் ஒட்டியிருப்பாங்க, அந்த க்ரீன் கவர் தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய 5 பேப்பர்களையும் வச்சு, ஸோ அந்த A4 கவரில் உங்களுடைய எல்லா பேப்பரை அந்த வச்சுட்டு, ஸோ அதை வந்து இன்னொரு ஒரு அந்த A4 சைஸுக்கு அடுத்த சைஸில் ஒரு கவர் இருக்கும், க்ரீன் கவரு. ஸோ அதுக்குள்ளே வைங்க. நீங்கள் A4 கவர்லேயே நீங்கள் எல்லா பேப்பரையும் வச்சுட்டு, அதாவது அந்த சைஸு கரெக்டாக இருக்கும். அது அப்புறமேட்டுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்புவீங்க. அவங்க அந்த கவரை வந்து பிரிக்கும்போது கரெக்டாக இருக்கிறனால உங்களுடைய பேப்பர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், அந்த A4 சைஸு கவரில் இருக்க வச்சுட்டு அதை வந்து இன்னொரு அந்த சைஸுக்கு பெரிய சைஸில் வைங்க. வச்சிங்கன்னா தான் அவங்க வந்து அந்த பெரிய கவர் பிரிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய பேப்பர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன், அந்த A4 சைஸ் கவரில் இதை வச்சுட்டு அதை விட ஒரு பெரிய சைஸ் இன்னொரு கவர் வாங்கிக்கோங்க, க்ரீன் கவரு. ஸோ அதுக்குள்ளே இதை வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பேப்பர் சேஃப்டியாக போய் சேரும். ஸோ அட்ரஸை வந்து கரெக்டாக கேட்டு எழுதுங்க, ஃபுல் அட்ரஸை கேட்டு எழுதுங்க. அதில் அந்த பிரின்ஸிபல் நம்பர் எழுதிடுங்க, ஃப்ரம்ல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிடுங்க, அந்த மாதிரி எழுதி அனுப்புங்க. ஸோ அதாவது உங்களால் காலேஜுக்கு போக முடியலன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். காலேஜுக்கு உங்களால் போக முடியும்னா நீங்கள் பசாமல் காலேஜில் போய் கொடுத்துடலாம். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய பேப்பரு ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு மன திருப்தியும் உங்களுக்கு ஆய்க்கிறோம். ஸோ நம்ம அனுஷ்டே போச்சா போகலையா இப்படியெல்லாம் பல சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம தேர்வை வந்து நல்லபடியாக எழுதி முடித்தாச்சு, ஸோ சப்மிட் பண்ண தான் போகிறோம். ஸோ அது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் என்ன மெத்தடில் பண்ண போகிறோங்கிறது. சரி மாணவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்கள் உங்களுடைய காலேஜை நீங்கள் ஒரு தடவை தொடர்பு கொள்ளுங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வழிமுறை சொல்லுவாங்க. ஸோ அந்த வழிமுறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.